பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டு வரும் தன்னார்வ சுகாதார அமைப்பான அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி மையத்தின் ஆராய்ச்சியாளர் ஃபர்கத் இஸ்லாமி தலைமையிலான குழுவினர் டீ, காஃபி போன்ற சூடான பானங்களை அருந்துவோர்களிடம் புற்றுநோய் பாதிப்பு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தனர். 40 வயது முதல் 75 வயதிற்கு இடைப்பட்ட பிரிவினர் சுமார் 50,000 பேருக்கும் மேற்பட்டோரிடம் 2004 மற்றும் 2017 ஆண்டுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவினை தற்போது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி 60 டிகிரி செல்சியஸ் அதாவது 140 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு சூடான வெப்பநிலையில் நாள் ஒன்றிற்கு 700 மில்லி லிட்டர் அதாவது 2 பெரிய கோப்பை அளவுக்கு டீ அருந்துவோருக்கு 90% அளவுக்கு உணவு குழாய் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. உணவு குழாயில் ஏற்படும் புற்றுநோய் என்பது உலகின் 8வது மோசமான புற்றுநோயாகவும் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோயாகவும் உள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 400,000 பேர் இந்த நோயால் மரணமடைந்து வருவதாக சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் அமெரிக்காவில் மட்டும் 13,750 ஆண்களிடமும் 3,900 பெண்களிடமும் புதிதாக உணவு குழாய் புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படும் என அமெரிக்க புற்றுநோய் மையம் கணித்துள்ளது. முன்னதாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் சூடாக டீ அருந்துவோருக்கு உணவு குழாய் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிய வந்தது. இருப்பினும் அது தெளிவான முடிவுகளை பட்டியலிடவில்லை. தற்போது நடத்தப்பட்டிருக்கும் ஆராய்ச்சியில் எந்த அளவு கொதிநிலையில் தேநீர் குடிப்பதனால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது தெள்ளம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. டீயோ காஃபியோ எந்த சூடான பானமாக இருந்தாலும் அதன் வெப்பநிலை குறையும் வரை பொறுத்திருந்து அருந்தினால் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து தப்பலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி.